இந்த வீடியோவை நீங்கள் பகல் நேரத்தில் பார்ப்பதாக இருந்தால் பார்க்காதீர்கள். உங்கள் வேலைகளை, உங்கள் கடமைகளை, உங்கள் பணிகளை அனைத்தும் முடித்துவிட்டு இரவு நீங்கள் உறங்குவதற்கு முன்பு இரண்டு காதுகளிலும் ஹெட்போன்ஸை போட்டுக்கொண்டு உங்கள் கண்களை மூடிய பிறகு இதை கேளுங்கள். நான் பேசியதை கேட்ட பிறகு டிவியோ, மொபைல் ஃபோனோ, புத்தகமோ எதையும் பார்க்காமல், எதை பற்றியும் யோசிக்காமல் உறக்கத்திற்கு, அந்த இருட்டின் ஆழத்திற்கு மெதுவாக செல்லுங்கள். வாருங்கள், இரவு தூங்குவதற்கு முன்பு கேட்க வேண்டிய, நம் மனதை பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான, உங்களுக்கு உதவியான காணொளி இது. முதலில் நன்றி சொல்வோம். நீங்கள் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கும் இந்த நிமிடம் வரை இந்த இயற்கை உங்களுக்கு கொடுத்த அந்த வாழ்க்கைக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுடைய கடமைகளை இன்று நீங்கள் சரிவர செய்ததற்காக உங்களுக்கு நீங்களே நன்றி சொல்லுங்கள். இன்றைய நாளில் உங்களை யாரும் காயப்படுத்தாமல் இருந்ததற்காக மற்றவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். இன்றைய நாளில் உங்களோடு சேர்ந்து பயணித்த உங்கள் நண்பர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். இன்றைய நாளில் உங்களுக்கு உணவளித்த கரங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் அம்மாவோ, உங்கள் அப்பாவோ, உங்கள் தங்கையோ, அக்காவோ, தம்பியோ, அண்ணனுக்கு நன்றி சொல்லுங்கள். இன்றைய விடியலுக்கு காரணமான சூரியனுக்கு நன்றி சொல்லுங்கள். எதையும் தாங்கும் இதயம் கொண்ட உங்கள் மனதிற்கு நன்றி சொல்லுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நிமிடம் நாம் உயிரோடு இருப்பதற்காக, இந்த நிமிடம் நம் மூக்கு துவாரங்கள் மூச்சை விடுவதற்காக, அந்த விதிக்கும் இறைவனுக்கும் அனைத்திற்கும் அப்பாற்பட்ட கடவுளுக்கும் இயற்கைக்கும் நன்றி சொல்லுங்கள். அனைவரும் சொல்வார்கள், நாம் உழைப்பதே, நாம் வாழ்வதற்கே ஒரு ஜான் வயிற்றுக்குத்தான் என்று. அது சரிதான், ஆனால் அதற்கும் மேற்பட்டு ஒன்று இருக்கிறது, அதுதான் நிம்மதியான உறக்கம். இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும் பலரின் அந்தரங்க வாழ்க்கையில் உள்புகுந்து பார்த்தால் பணம் இருக்கும், செல்வங்கள் இருக்கும், பொருட்கள் இருக்கும், தன் தலைமுறை தாண்டி 10 தலைமுறைக்கும் சொத்துக்கள் இருக்கும், வசதி வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் ஒரு நிம்மதியான உறக்கத்திற்காக அவர்கள் இயங்கிக் கொண்டிருப்பார்கள். உனக்கும் மேல் உள்ளவர்கள் கோடி, அவர்களை நினைத்து நிம்மதி நாடு என்று கவிஞர் சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் எதையும் வாங்கும் வசதி படைத்தவர்களால் உறக்கத்தை கூட ஒரு சில மாத்திரைகளால் வாங்கிவிட முடியும். ஆனால் அந்த நிம்மதியான உறக்கம் கூட செயற்கையாக இல்லாமல் இயற்கையான முறையில் ஒருவனால் வாங்க முடியவில்லை என்றால் அவனுடைய மன அழுத்தம் உங்களுக்கு இல்லை என்று திருப்தி அடைந்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சியாக இருந்ததோ இல்லையோ உங்களுக்கு, ஆனால் இரவு தூங்குவதற்கு முன்பு உங்கள் மனம் எதை பற்றியும் யோசிக்காமல் ஒரு அமைதியான நிலையை அடைய வேண்டும் என்றால் அந்த மனதிற்குள் தேவையில்லாத குப்பையை வெளியேற்ற வேண்டும். 5 விஷயங்கள். இந்த 5 விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்தாமல் சென்றால் கூட பரவாயில்லை, ஆனால் இந்த 5 விஷயங்களை நீங்கள் கேட்டால் நிம்மதியான உறக்கத்திற்கு செல்வீர்கள். இருள். இருள் என்பது இரவில் மட்டும்தான் வர வேண்டும் என்று அவசியமில்லை. பகல் நேரத்திலும் மனதை ஆட்கொள்ளும் இருள் ஒன்று உள்ளது. அது அழுத்தமாக இருக்கலாம், துரோகமாக இருக்கலாம், பல பிரச்சனைகளை உள்ளடக்கியதாக இருக்கலாம். ஆனால் அவைகளை நாம் அந்த நிமிடத்தில் கடந்துவிட வேண்டும். இரவு வரை அதை அழைத்துச் செல்லக்கூடாது. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும், இதில் இருந்து நான் மீளவே மாட்டேன் என்று சொன்னாலும், அடுத்த நாள் சூரியன் உதிக்கத்தான் போகிறது. அடுத்த நாள் கருத்த வானம் நீலவானமாக மாறத்தான் போகிறது. அடுத்த நாளும் அதே கடல் தனது அலையின் ஓசையை ஆரம்பிக்கத்தான் போகிறது. இங்கு முடிவு என்பது இறப்பு மட்டும்தான். எந்த பிரச்சனைக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. இதை கேட்கும் இந்த நிமிடத்தில் உங்கள் வாழ்வில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் அதை நாளை பார்த்து கொள்ளலாம் என்று மன தைரியத்தோடு, மன வலிமையோடு, எதையும் தாங்கும் உங்கள் அஞ்சாத நெஞ்சோடு, உங்கள் மனதோடு, அதனோடு உங்கள் ஆரோக்கியமான நட்பை நீங்கள் பாராட்டும் பொழுது எதையும் விதி பார்த்து கொள்வதையும் தாண்டி உங்கள் மனம் பார்த்து கொள்ளும். உங்கள் மனதால் முடியாத காரியம் என்று எதுவும் இல்லை. எப்படிப்பட்ட கருமையான இருளை கூட
ஒரு சிறு மெழுகுவர்த்தி கொன்றுவிடும். அதுபோல எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் உங்களால் நாளை அதை வெல்ல முடியும். அதற்கான சக்தியும் பிரபஞ்ச ஆற்றலும் உங்களுக்குள்ளே, உங்கள் மனதுக்குள்ளே, அந்த துடிக்கும் இதயத்திற்குள்ளே இருக்கிறது என்று மட்டும் மறந்துவிடாதீர்கள். என்ன உலகம் இது? என்ன வாழ்க்கை இது? என்ன உறவு இது? உறவெல்லாம் மோசம், நாடே கெட்டு போச்சு என்று எதை பற்றியும் கவலைப்படாமல் நாளை பார்த்து கொள்ளலாம். அந்த இருள் அனைத்தும் நாளை வெளிச்சமாகும் என்று மட்டும் உங்கள் ஆழ் மனதை நீங்கள் நம்ப வையுங்கள். உங்கள் மனம் மாறிவிட்டால் உங்களை ஆட்கொண்டிருக்கும் அந்த இருள் விலகிவிடும். அடுத்து மௌனம். இரவுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு அற்புதமான ஒன்று. மனிதர்களுள் பல மௌனமானவர்கள் இருப்பார்கள். இந்த ஆடியோவை கேட்கும் நீங்கள் கூட ஒரு மௌனமான, ஒரு அமைதியான நபராக கூட இருக்கலாம். ஆனால் உங்களையும் மன அழுத்தம் ஆட்கொள்ளும். கவலைப்படாதீர்கள், மௌனத்தால் சாதித்தவர்கள் இங்கு பலருண்டு. வெறுப்பை, கசப்பை விழுங்கு செய்வதுதான் மௌனம். அது ஒரு தவம், அது ஒரு ஞானம், அது ஒரு யோகம். அது மட்டும் உங்களுக்கு சாத்தியமானால் இந்த உலகை வென்றவர்கள் நீங்கள்தான். எங்கு பேச வேண்டுமோ அங்கு உங்களுடைய கருத்தை தாராளமாக பதிவு செய்யுங்கள். ஆனால் எங்கு பேச வேண்டாமோ அங்கு மூச்சு காத்து கூட விடாதீர்கள். ஏனென்றால் பலருடைய துன்பங்களுக்கு, ஏன் இன்று நீங்கள் படும் துன்பங்களுக்கு கூட உங்களுடைய பேச்சுதான் காரணமாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் மௌன ஆயுதத்தை கையில் எடுக்கும் பொழுது எதையும் நீங்கள் கடந்து செல்வீர்கள். மௌனத்தால் அன்பை கூட்டலாம், ஏன் எதிர்ப்பையும் காட்டலாம். மௌனத்தால் சாதித்தவர்கள் இங்கு பலர் உண்டு. எதற்கும் கோபப்படுபவராக நீங்கள் இருந்தால் கோபப்பட வேண்டிய இடத்தில் உங்கள் மௌனத்தை காண்பித்தால் கூட அது ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு தான். மௌனம் ஒரு நிதானத்தை தரும், சிந்தனை தரும். பல ஞானிகள் தவத்தால் தான், மௌனத்தால் தான் ஞானத்தை அடைந்தார்கள். வார்த்தைகளால் விளக்க முடியாத பலவற்றை மௌனம் உங்களுக்கும் உணர்த்தும், மற்றவர்களுக்கும் உணர்த்தும். கண்களை சிமிட்டாதீர்கள், எதை பற்றியும் யோசிக்காதீர்கள். நான் சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த கருத்தை பற்றி உங்கள் மனதோடு நீங்கள் விவாதிக்காதீர்கள். கேளுங்கள், அதை நாளை உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள். அடுத்து பேராசை. ஒரு நிம்மதியான தூக்கம் வேண்டும் என்பதும் ஒரு பேராசைதான். ஆனால் நியாயமான பேராசையை இந்த இயற்கையும் மதிக்கும், அதற்கு பதிலும் தரும். உங்களுடைய உறக்கம் உங்களுக்கு நிம்மதியாக வேண்டும் என்றால், இந்த உறக்கம் என்கின்ற பேராசை உங்களுக்கு வேண்டும் என்றால், மனித வாழ்வில் நாம் பொருட்களின் மீதோ, மனிதர்களின் மீதோ, பதவியின் மீதோ இருக்கும் பேராசையை விட வேண்டும். அது ஒரு மிக கடினமான ஒரு காரியம். யார்தான் பேராசைப்படவில்லை? நான் பட்டால் மட்டும் ஏன் துன்பம் வருகிறது என்று யோசிக்காதீர்கள். இப்படி யோசித்து பாருங்கள், இந்த பொருளை, இந்த நபரை, இந்த நபரின் அன்பை நாம் இன்று அதிகமாக பேராசையோடு எதிர்பார்க்கிறோமோ, அதனால்தான் துன்பம் வருகிறதோ என்று யோசித்து பார்த்தால் அந்த பேராசை கூட ஒரு சிறு கடுகளவிற்கு குறைந்துவிடும். இன்றைய பொழுதில் நீங்கள் எதன் மீது பேராசைப்பட்டீர்களோ, நாளைய பொழுதில் அந்த பேராசையின் முன்பு, நீங்கள் பேராசைப்பட்டவர்களின் முன்பு நிதானமாக, மௌனமாக, இதெல்லாம் ஒரு ஆசையா, கடந்து செல்லலாமா என்று யோசிக்கும் பொழுது அந்த நிமிடத்தில் உங்கள் மனதில் ஒரு புது வெளிச்சம் பாயும். பேராசை விட்டவன் மௌனத்தை அடைகிறான், மௌனத்தை ஆட்கொண்டவன் ஒரு நிம்மதியான இருளை அடைகிறான். அதனால்தான் பேராசையை எதற்கு ஆசைப்பட வேண்டுமோ அதன் மீது பேராசைப்படுங்கள். உங்கள் வெற்றியின் மீது நீங்கள் பேராசைப்படுங்கள். உங்கள் தன்னம்பிக்கையின் மீது நீங்கள் பேராசைப்படுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு நன்றாக அமைத்து கொடுத்த இந்த இயற்கையின் மீது பேராசை கொள்ளுங்கள். உங்கள் மனதோடு நீங்களே உங்களுக்குள் பேராசை கொள்ளுங்கள். அதை விடுத்துவிட்டு பொருள் மீதோ, மனிதர்கள் மீதோ, அன்பை காட்ட தெரியாதவர்கள் மீதோ பேராசை கொள்வதை இந்த இரவு முதலே அறவே விடுங்கள். அடுத்து சத்தியம். சத்தியமெல்லாம் எனக்கு சக்கர பொங்கல் சாப்பிடுவது போல என்று சொல்லிக்கொண்டு திரிந்தது ஒரு காலம். ஆனால் சத்தியமாக இருந்ததால்தான் எனக்கு இன்று உறக்கம் இல்லை என்று மட்டும் புலம்பாதீர்கள். சத்தியம் வெல்லும், உண்மை வெல்லும்,
அதுதான் இயற்கை இந்த உலகத்திற்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம். நீங்கள் நேர்மையாகவும் சத்தியத்துடனும் இருந்ததற்காக ஒரு நாள் இரவு, ஒரு வாரம் இரவு உங்களுக்கு தள்ளி போகலாம், அந்த உறக்கம் உங்களுக்கு தள்ளி போகலாம், ஆனால் நிம்மதியான உறக்கம் மட்டும் உங்களை விட்டு என்றும் தள்ளி போகாது. எதையும் கடந்து செல்வது போல சத்தியத்தையும் கடந்து சென்று விடாதீர்கள். ஏனென்றால் வாழ்க்கையில் சாதித்த பல பேர் ஏதாவது ஒரு காரியத்தில், ஏதாவது ஒரு விஷயத்தில், ஏதாவது ஒரு பண்பில் சத்தியத்தோடு இருந்திருப்பார்கள். சத்தியம் மிக வலிமையானது. எது சத்தியம் என்று உங்கள் மனம் உங்களை கேட்கிறது என்றால் அந்த மனதிற்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். நேர்மையாக நீங்கள் செய்யும் அனைத்தும் அந்த சத்தியத்திற்குள் அடங்கும். நீங்கள் பொய் பேசுவதை விட்டுவிட்டாலே சத்தியம் உங்களுக்குள் குடிகொண்டு விடும். பொய் இன்றைய உறக்கம் இல்லாமல் தவிக்கும் பல பேரின் முதல் ஆயுதம் அது. பொய்யை விடுத்தவன் சத்தியத்திற்குள் அடைபடுகிறான். சத்தியத்திற்குள் அடைபட்டவன் இந்த உலகத்தையும் அவனையும் பகல் பொழுதையும் வெல்கிறான். அவன் இரவை அடைகிறான், ஒரு நிம்மதியான உறக்கத்தை அடைகிறான். எது நடந்தாலும், இந்த உலகமே இருண்டாலும் சத்தியத்தோடு என்றும் இருங்கள். எது காக்காமல் காக்கா விட்டாமல் போனாலும் ஒரு நாள் சத்தியம் உங்களை காக்கும், அந்த நேர்மை உங்களை காக்கும், அது பொய்யை வெல்லும் என்ற உறுதியோடு என்றும் இருங்கள். அடுத்து தன்னடக்கம். நான் அமைதியாக இருப்பதால் தான் என்னை பிறர் எளிதாக காயப்படுத்துகிறார்களோ, என்னை பிறர் மதிக்காமல் இருக்கிறார்களோ, நான் அப்படி இருப்பதால் தான் என்னை பலர் ஏளனமாக பார்க்கிறார்களோ என்று மட்டும் இரவு நேரத்தில் யோசிக்காதீர்கள். என்னை கேட்டால் பல குணங்களில் சிறந்த குணத்தில் ஒன்றாவது இடத்தில் நான் தன்னடக்கத்தை வைப்பேன். எதையும் சாதித்துவிட்டு அதை பெருமையாக பேசிவிட்டு நாளை அந்த வெற்றி, நாளை அந்த பெருமை உங்களிடம் இல்லாமல் போகும் பட்சத்தில் உங்களை பிறர் காயப்படுத்தலாம், உங்களை பிறர் வெறுப்பேற்றலாம், உங்களை பிறர் கோபப்படுத்தலாம். ஆனால் எந்த உச்சத்திற்கு சென்றாலும் தன்னடக்கத்தை மட்டும் காத்தவன் மட்டும்தான் உலகின் பெரும் பலத்தை பெறுகிறான். உங்கள் மனதிற்கு பிடித்ததும் அதுதான். உங்கள் மனதிற்கு வாயிருந்தால் அது உங்களோடு கேட்பது ஒன்றுதான். எப்பொழுதும் எந்த நிலையிலும் எந்த காலத்திலும் நீ தன்னடக்கத்தோடு இருக்கும் பட்சத்தில் நான் உன்னோடு நம்பிக்கையோடு இருப்பேன் என்று அந்த மனம் உங்களிடம் சொல்லும். சிறு வெற்றியோ பெரு வெற்றியோ, பெரிய காரியமோ சிறு காரியமோ, எதில் நீங்கள் வென்றாலும் எந்த மேடைக்கு சென்றாலும் தன்னடக்கத்தோடு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பெறும் வெற்றிக்கு நீங்கள் தரும் மரியாதை என்று உங்கள் மனதில் எண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்து குறைகள். இது ஒரு மிக முக்கியமான ஒன்று. உங்களிடத்தில் ஒரு குறை இருந்தால் அதை போக்கிக் கொள்வதற்கான வழியை நீங்கள் தான் தேட வேண்டும். மாறாக அந்த குறையோடு நீங்கள் வாழப் பழகினால் உங்கள் இரவு தூக்கம் கூட குறைந்து குறையாகிவிடும். எவன் ஒருவன் குறையை ஒப்புக்கொண்டு வாழ்கிறானோ அவனுக்கு துன்பம் மட்டும்தான் பரிசாக கிடைக்கும். ஒரு ஒருவருக்கும் ஒரு விதமான குறை இருக்கும். இந்த ஆடியோவை கேட்கும் உங்களுக்கு கூட ஏதாவது ஒரு இடத்தில், ஏதாவது ஒரு காரியத்தில் யாராவது ஒருவரின் மீதோ குறை இருக்கலாம். குறை என்பது உடலால் மட்டுமல்ல, மனதால் கூட இருக்கலாம். அந்த குறையை போக்குவதற்கு ஆயிரம் வழிகள் இருக்கிறது. ஒருவரிடத்தில் குறையை எளிமையாக கண்டுவிடலாம். ஆனால் அந்த குறையை அவர்களிடத்தில் நீங்கள் குறையாக சொல்லாமல் அடுத்து செய்ய வேண்டிய காரியத்திற்கு பதிலாக சொல்லும் பொழுது உங்கள் மனதில் உள்ள குறையும் போகும், அதை கேட்பவர்கள் மனதில் உங்கள் மீது உள்ள குறையும் போகும். குறையில்லாமல் நிறை மட்டுமே கொண்ட மனிதர் இந்த உலகில் இல்லை என்று முதலில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கிறது, இது என்னுடைய குறை. என்னிடம் பணம் இல்லை, அது என்னுடைய குறை. எனது அம்மா அப்பா வசதியாக இல்லை, அது என்னுடைய குறை. நல்ல நண்பர்கள் இல்லை, அது என்னுடைய குறை. எனக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி வேறொருவனுக்கு கிடைத்துவிட்டது, ஏனென்றால் அது என் குறை. இந்த விதியே எனக்கு தந்த வாழ்க்கை ஒரு குறை என்று மட்டும் எப்பொழுதும் எண்ணாதீர்கள். இந்த உலகத்தில் யார் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களோ அவர்கள் மனதிலும் ஒரு குறை இருக்கும். இந்த உலகத்தில் இந்த நிமிடத்தில் உங்களை விட மகிழ்ச்சியானவர்கள் யாரும் இல்லை என்று நீங்கள் நினைக்கும் பொழுதுதான் அந்த குறைகள் மெல்ல மெல்ல சாகும். எந்த குறைகளை
குறைக்க வேண்டுமோ, எந்த குறைகளை பெருக்க வேண்டுமோ அதை நீங்கள் எண்ணினால் போதும், இந்த வாழ்க்கை வசப்படும், இரவு உறக்கம் உங்கள் மடியில் கிடக்கும். இவ்வளவுதானா, வேறெதும் இல்லையா, என் உறக்கத்திற்கு இது போதாதா என்று எண்ணாதீர்கள். இறுதியாக, நல்லவற்றை நாம் எண்ணும் பொழுது, நடந்து முடிந்ததை நாம் மறக்கும் பொழுது, நடக்கப் போவதை நாம் எண்ணும் பொழுது உறக்கம் உங்கள் கண்களில். இரவு உறக்கத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டுமென்றால் நடந்தவற்றை மட்டும் எண்ணி பார்க்காதீர்கள். ஏனென்றால் அதில் அதிக மகிழ்ச்சியும் இருக்கும், அதிக துன்பங்களும் இருக்கும். ஆகவே நடந்தவற்றை பற்றி யோசிக்காமல், நாளைய பொழுதில் நாம் என்ன சாதிக்கப் போகிறோம், நாளைய பொழுதில் நாம் என்ன செய்ய போகிறோம், நாளைய பொழுதில் நாம் யாருக்கு உதாரணமாக இருக்க வேண்டும், நாளைய பொழுதில் இந்த உலகம் எதையெல்லாம் சந்திக்கப் போகிறது, நாளைய பொழுதில் நாம் எந்த புது மனிதரை பார்க்கப் போகிறோம் என்று எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது உங்களுடைய எண்ண அலைகள் நீண்டு கொண்டே போகும். அந்த எண்ண அலையில் நீங்கள் சிக்கினால் நீங்கள் உறக்கத்தில் சிக்குவீர்கள். எதை பற்றியும் யோசிக்காமல், எதுவும் கடந்து போகும் என்று எண்ணத்தை உறங்குவதற்கு முன்பே விட்டுவிட்டு, படுத்த பின் கண்ணை மூடிய பின் எதிர்காலத்தை பற்றி நல்ல எண்ணங்களோடு நீங்கள் சிந்திக்கும் பொழுது, நாளைய நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு இரவு கடந்த ஒவ்வொரு காலையும் ஒரு புத்துணர்ச்சியான, ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். மீண்டும் நன்றி கூறுங்கள். இந்த நாளை, இந்த பொழுதை தந்த இயற்கைக்கு நன்றி கூறுங்கள். இன்றைய பொழுது நமக்கு எதுவும் நடக்காமல் இருக்கிறது, நன்றி கூறுங்கள். இன்றைய பொழுதில் நல்ல உணவு உங்களுக்கு கிடைத்தது, நன்றி கூறுங்கள். இன்றைய பொழுதில், இந்த நிமிடத்தில் நாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், நன்றி கூறுங்கள். எதையும் கடந்து செல்லும் மேகம் போல, எப்பொழுதும் ஆற்றலோடு புத்துணர்ச்சியோடு இருக்கும் அலைகள் போல, எது நடந்தாலும் உதிக்கும் சூரியன் போல, எது நடந்தாலும் கூவும் சிட்டுக்குருவிகள் போல, எது நடந்தாலும் தன் அன்பை மட்டுமே சொல்லும் நாய்கள் போல, எது நடந்தாலும் உங்களை என்றும் கைவிடாத அந்த புனித உறவுகள் போல, அது அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் குழந்தையாக இருக்கலாம், உங்கள் காதலியாக இருக்கலாம், உங்கள் நண்பனாக இருக்கலாம், அவர்களோடு நாளைய பொழுது தன்னம்பிக்கையோடு, மதிப்போடு, உணர்வோடு, அன்போடு நீங்கள் இருக்கப் போகிறீர்கள். ஆனந்தமாக ஒவ்வொரு நாளும் நமக்காக படைக்கப்பட்ட ஒன்று, அதை மட்டும் எண்ணிக்கொள்ளுங்கள். எது நடந்தாலும் உங்கள் மன வலிமை இருக்கும் வரை, எப்பேற்பட்ட தோல்விகள் வந்தாலும் அதை கடுகாக, சிறு தூசியாக உடைக்கும் திறமை உங்களுக்குள் இருக்கிறது என்று மட்டும் மறந்துவிடாதீர்கள். உறங்குங்கள், ஆழ்ந்து உறக்கத்திற்கு செல்லுங்கள். நாளை விடிந்த பிறகு டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். டீப் டாக்ஸ் தமிழ் ஃபேஸ்புக் பக்கத்தை ஃபாலோ செய்யுங்கள்.